கிருஷ்ண படம்லேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு நான் வந்து எப்பயாவது கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ் வீடியோ கொடுக்கலான் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பதிவு கொடுத்துட்டு மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ என்ன இந்த வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, என்னுடைய யூடியூப் சேனல், ஓகேவா? ஸோ மை யூடியூப் சேனல். ஸோ இதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா பகிர்ந்துக்க போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு உண்டான கேள்விகள் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப் சேனல், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நினச்சி, இப்போ ஒன்றும் இல்லை, என்னோடய யூடியூப் சேனலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மினிமம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2 lakh சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடதில் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2 lakh வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருக்காங்க, ஓகேங்களா? என்னோடய யூடியூப் சேனலில் டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், ஓகேங்களா, ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 900 பேர், ஓகேங்களா, 900 to 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஆட் ஆகிறாங்க, ஓகேங்களா? புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வராங்க ஒரு நாளைக்கு, ஓகேங்களா? ஓகே, அது வந்து மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 15,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேர் என்ன தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, யூடியூப் சேனல் மூலமாக வந்து நிறைய சம்பாதிக்கலாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ பதிவு தான், ஓகேங்களா? ஏன்னா யூடியூப் சேனல் மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது, அதுக்கு 2-3 பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதாவது 2-3 வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த நீங்கள் யூடியூப் சேனல் மூலமாக சம்பாதிக்கும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? எனது எஜுகேஷன் ஃபீல்டை சூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரோல் வீடியோ போடுங்க, ஓகேங்களா, இல்லை கிச்சன் வீடியோ போடுங்க, எது வேணால் போடுங்க, ஆனால் இந்த எஜுகேஷன் ஃபீல்டு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த எஜுகேஷன் ஃபீல்டு மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்குள்ள இருக்கிற பேஷன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டீச்சர் ஆகணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்ப இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து அந்த டீச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஊறி இருக்கும். ஸோ அது வந்து 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது வர சந்தோஷம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனாக ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை வந்து அது மூலமாக வெளிப்படுத்துவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஈவன் வந்து நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு இது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 crore கொடுத்து ஒரு ஐடி ஃபைலில் வந்து வேலை செஞ்சாலுமே எனக்கு அதில் நிம்மதி இருக்காது. எனக்கு இதில் இருந்துக்கிட்டு எனக்கு 1000 ரூபா சம்பளம் மாதம் கொடுத்தா கூட எனக்கு போதுமானதாக இருக்கும். எனக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது என் ஃபேமிலிக்கும் தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், என் ஒய்ஃபுங்க தெரியும், டீச்சிங்கிறது எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஓகே என்னோடய எக்ஸாம்பிளையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஓகேங்களா? இந்த 2 lakh சப்ஸ்கிரைபர் மூலமாக எனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட் எப்படி இருக்குன்னா, யூடியூப் காரணங்களாம் வந்து நம்மளை வச்சு பயங்கரமாக சம்பாதிக்கிறானுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அவேர்னஸாக இருங்க அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் கமெண்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிலாக இருக்கும். ப்ளஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல, யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் என்ன சம்பாதிச்சிட்டோம், என்ன நாங்கள் கோட்டையை கட்டிட்டோம், என்ன நாங்கள் அண்ணா நகரில் பங்களா வாங்கிட்டோம், என்ன மெரினா பீச்சில் நாங்கள் லேண்டு வாங்கிட்டு நாங்கள் அங்கே சொகுசு பங்களாவில் இருந்துட்டோம் அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ எல்லாரும் அப்படி கிடையாது, ஆனால் ஒரு சிலருக்கு யூடியூப் சேனல் மூலமாக ஏதோ வருமானம் வரும் நினைப்பீங்க, ஓகே? வருமானம் வருது நாங்கள் வரலன்னு சொல்ல கிடையாது, ஓகேங்களா? பட் அது எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது என்னை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். எனக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மினிமம் 10,000 பேர் வந்து பார்த்தோன்னா சாலிடாக பார்த்துறாங்க. 10,000 to 15,000 பேர் வந்து பார்த்தோன்னா சாலிடாக பார்த்துறாங்க. ஒரு நல்ல வீடியோவாக இருந்தால் 20,000 பேர் கூட பார்க்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கே எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கும், ஓகேங்களா, எவ்ரி 3 மந்த் வந்து பார்த்தோன்னா எனக்கு 6,000 வரும். 6,000 to 7,000 மேக்ஸிமம் இவ்வளோ தாண்டி போகவே போகாது, ஓகேங்களா? ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 6,000 to 7,000 தான் வருமானம் வரும். ஏன்னா ஒவ்வொரு $100, ஓகேங்களா, $100 ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, யூடியூப்லேருந்து அமௌண்ட் அனுப்புவாங்க. இந்த $100 ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதம் ஆகும். இந்த பாருங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோஸ், நாளையிலேருந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸுக்கும் வந்து டாலர் ஏறும், ஓகேங்களா? அப்படி ஏறும்போது எப்போ வந்து எனக்கு $100 அகைன் எப்போ ரீச் ஆகுதோ, அது 2 மாதம் ரீச் ஆனாலும் சரி, இல்லை 4 மாதம் ரீச் ஆனாலும் சரி, இல்லை 8 மாதம் ரீச் ஆனாலும் சரி, எப்போ அகைன் ரீச் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, $100 போட்டுங்க, டாலருக்கு வந்து ஒரு 65 ரூபா,
இல்லைனா 60 ரூபா அந்த அன்னைக்கு என்ன டேட்டோ ஓகேங்களா, அவங்க அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறப்ப என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. இப்போ $100 எனக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த அன்னைக்கு என்ன ரேட்டோ டாலர் ரேட்டோ அந்த அமௌண்ட் எனக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 6000 to 7000, ஏன்னா 7000 மேலே வந்து பார்த்தோன்னா நமக்கு டாலர் மதிப்பு போகாது ஓகே. மேக்ஸிமம் $1 to 70 அப்படிங்கிறது மாதிரி அதிகபட்சம் இருக்கும், இல்லைன்னா மேக்ஸிமம் 6500 to 6300. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு 3 மாதம், ஏன்னா எனக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, என்னோட வீடியோஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கே ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 6000 to 7000 தான் வரும் புரியுதுங்களா, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 6000 to 7000 தான் வரும், $100 ரீச் ஆகுது. இதுவே இதே வந்து எஜுகேஷன் ஃபீல்டுங்கிறதுனால தான் ஓகேங்களா. இதே வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ட்ரோல் வீடியோ நான் போடுறேன், ஒரு சமையல் வீடியோ போடுறேன், ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ போடுறேன்னா ஓகே, அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா. ஒரு கிசு கிசு சம்மந்தமாக நான் போடுறேன், வந்து பார்த்தோன்னா சினிமா வந்து சம்மந்தமாக நம்ம போடுறோம் அப்படின்னா ஓகே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதில் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா போய் பார்ப்பாங்க, ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஜென்ரலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கிடையாது எல்லாருமே போய் பார்ப்பாங்க ஓகே. படிக்காதவங்க, படித்தவங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஸோ எல்லாருமே போய் பார்ப்பாங்க. ஒரு படத்தை சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, ஒரு கிச்சன் சம்மந்தமாக பார்க்கணும் எல்லாருமே பார்ப்பாங்க, அதில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி $100 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் TNPSC ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. TNPSC படிக்காத யாராவது வந்து நம்ம சேனல் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாமும் படிக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு வியூஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு மாதத்துக்கு இப்போ நம்ம ஒன்றும் கிடையாதுங்க. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் நீங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. நிறையா வந்து நானே நிறைய இது பார்ப்பேன், மைக் செட்லேருந்து மைக் செட் சம்மந்தமாக வீடியோலாம் நான் பார்ப்பேன் நான் ஓகே. நிறைய காமெடி வீடியோலாம் நிறைய பார்ப்பேன், ஸோ அந்த மாதிரி நான் காமெடி வீடியோ ட்ரோல் வீடியோ கொஞ்சம் நிறைய பார்ப்பேன் நான் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரோல் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 1 மில்லியன் வியூஸ்லாம் வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு அப்படி கிடையாது, ஒரு மாதம் போடுற வீடியோ தான் எங்களுக்கு 1 மில்லியனுங்கிறது சாதாரணம், 1 மில்லியனுங்கிறது ரொம்ப அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது ஓகேங்களா. ஒரு மாதம் தாண்டணும் அப்போ தான் டோட்டல் வியூ வந்து பார்த்தோன்னா 1 மில்லியனே வரும். அந்த ஒரு மாதத்துக்கு நாங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிருப்போம் என்ன வச்சே நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அவ்வளோ வீடியோ போடுவேன், எனக்கே அந்த 1 மில்லியன் வந்து பார்த்தோன்னா டச் ஆகாது ஒரு மாதத்துக்கு நான் போடும்போது. அப்படிங்கும்போது அவங்களும் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அதை என்ன பண்ணிடுவாங்க, அந்த காசை வந்து எடுத்துருவாங்க. பட் அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா. அவங்க அந்த ஒரு வீடியோவில் அவங்களும் அதில் உழைப்பு போடுறாங்க, போடலன்னு சொல்ல கிடையாது, பட் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய உழைப்பு வந்து பார்த்தோன்னா அவங்கள தாண்டி அதிகம், ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் அதுக்கான உழைப்பை நாங்கள் போடுறோம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஓகே இந்த 6 மாதம் வந்து 3 மாதத்துக்கு 6000 வருது இல்லைங்க சார், அப்புறம் என்னங்க சார் அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க ஓகேங்களா. ஸோ இது என்னோட தனிப்பட்ட இதில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஓகேங்களா மாதம் 999 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணுறேன் ஓகேங்களா. இதெல்லாம் நான் சொல்லி காட்டணும்னு அவசியம் கிடையாது, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈவன் நீங்களே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அமௌண்ட்டை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் யூடியூப் சேனல் வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா, உங்களுக்குள்ள அது ஒரு பேஷன் இருக்குது, நான் எனக்கு டீச்சிங் ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், நான் அதில் ஏதோ ஒன்று சாதிக்கணும், அதில் ஏதாவது வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. உங்களை பற்றி நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதை நீங்கள் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா நான் நெட்டுக்குன்னு யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஏன்னா நான் வந்து ஜியோ நெட்டு வச்சு என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது, மொபைல் நெட்டு வச்சு பார்த்தோன்னா என்னால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு வீடியோ நான் போகிறனாலே அந்த நெட் எனக்கு காலியாகிடும், அது வந்து அப்லோட் பண்ணி இது பண்ணங்காடி எனக்கு வீடியோ வந்து காலியாகிடும் ஓகேங்களா. ஸோ 999 அன்லிமிட்டட் போட்டிருக்கேன், அப்போ தான் என்னால் லைவ் வீடியோலாம் வந்து கொடுக்க முடியும் ஓகே. லைவ் வீடியோ வந்து நான் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அப்படிங்கும்போது லைவ் வீடியோ வந்து சரி, நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னாலும் சரி, எனக்கு வந்து நெட்டு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாகவே வீடியோ போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இது மூலமாக தான் போடுவாங்க, மொபைல் டேட்டா மூலம் தான் போடுவாங்க ஓகேங்களா. அந்த மொபைல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டதை தான் போட முடியும், ஒரு லைவ் வீடியோவாக ஒரு லைவ் வீடியோ தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும், அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் கொடுக்கலாம், 1 ஹவர் கொடுக்கலாம், அதை தாண்டி கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எதுவும் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்களா. அது இல்லாமல் கரண்ட் பில் ஓகேங்களா. ஸோ கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓகேங்களா 600 to 700 வரும். என்ன சார் கரண்ட் பில்லு, நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவீங்க, டிவி யூஸ் பண்ணுவீங்க, ஃபேன் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து எங்கள் கணக்கில் சேர்த்து அப்படி கிடையாது. லேப்டாப்புக்குன்னு யூஸ் பண்ணுற கரண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா. ஏன்னா லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் லேப்டாப் ஆன்லேயே தான் இருக்கணும், ஏன்னா நான் ஒரு வீடியோ எடுக்கிறோம், அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும், எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும், ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியம் கிடையாது, அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும், எடிட்டிங் பண்ணி அதை ரெண்டர் பண்ணும், ரெண்டர் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணும், ரெண்டர் பண்ணுறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெண்டர் ஆகிறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்காந்துட்டு நம்ம உட்காந்து சலிச்சு போயிடும் ஓகேங்களா. அந்த ஸ்க்ரீனை ஆன்லேயே வச்சுக்கணும்,
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் நெட்டுங்கிறது தான் ஈஸியாக வந்து அப்லோட் ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்து அது அப்லோட் ஆகிறது ரொம்ப டிலே ஆகும். ஒரு சிலருக்கு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ அவங்க எடுக்கிற வீடியோ பொறுத்து எனக்கு வந்து மேக்ஸிமம் முக்கால் மணி நேரத்தில் எனக்கு வந்து ஆகிடும், அப்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது வீடியோட குவாலிட்டி பொறுத்து ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கேமராவில் எடுக்கிறாங்க அப்படின்னா சைஸ் அதிகம்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். நார்மல் வீடியோ இப்போ நான் மோட்டிவேஷன் வீடியோ போகிறேன் சீக்கிரம் வந்து எனக்கு அப்லோட் ஆகிடும். மற்றபடி நான் வந்து கண்டென்ட் வச்சு நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் எனக்கு டிலே ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6-7 ஆகிடும். ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு எனக்கு யூடியூப் மூலமாக வர சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 6000-7000. ஓகேங்களா? மாதம் நான் நெட்டுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா யூஸ் பண்ணுறேன், 1000 ரூபா யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? மூணு மாதத்துக்கு எனக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட் பில் சார்ஜ், அதுக்கப்புறம் என்னோட உழைப்பு நான் அதில் போடுறேன். இதை எடுத்து பார்த்தோம்னா எனக்கு லாபங்கிறது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் யூடியூப் இதில் ஓகேங்க சார், இதில் என்ன சார் உங்களுக்கு லாபமே எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்க? ஓகேங்களா? அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே கிடையாதுங்க. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, இந்த 6000 ரூபா வச்சுட்டு நீங்கள் நீங்களே வச்சுக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் செலவு பண்ணி இதை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் போட்டாங்க, செயின் போட்டாங்க. ஓகே, ஆனால் அந்த மோதிரம் செயின் வந்து அவங்க போட்டது அது வந்து எனக்கு பெருமையா இல்லை, நான் ஏதாவது ஒரு போட்டியில் வின் பண்ணி அந்த மோதிரம் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன், ஒரு தங்க பதக்கம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு பெருமையா. ரெண்டுமே தங்கம் தான், ரெண்டுமே தங்க செயின் தான் போட்டாங்க, தங்க மோதிரம் தான் போட்டாங்க. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பெருமையும் இதில் கிடைக்கக்கூடிய பெருமையும் ரெண்டுக்கான வித்தியாசம் இருக்கு, அது பெருமை கிடையாது. ஆனா நம்ம போட்டியில வின் பண்ணி வாங்குறதா பெருமை, அது மாதிரி தான். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு 6000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த 6000 ரூபாய் நம்ம உழைப்பு நாம் சொல்லி கொடுத்தது மூலமாக வந்தது அப்படிங்கும்போது அந்த 6000 ரூபாய் பெருசாக இருக்கும். ஆனால் அதுக்கான செலவு வந்து பார்த்தா நம்ம 8000 ரூபாய் கிட்ட பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 8000 ரூபாயில் நமக்கு 6000 ரூபாய் வந்துருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அளவில்லாதது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்கணும் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஏன்னா இதில் நமக்கு நட்டம் தான் வருது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன், ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி கிடையாதுங்க, உண்மையிலுமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு வீடியோ வந்து நானே எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாமே நான் என்னை வச்சு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது மற்றவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நான் ஒரு வீடியோ மேக்ஸ் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த மேக்ஸ் வீடியோ வந்து நான் போர்டில் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சம் எழுதிடுறேன், சம்மு நடத்திடுறேன். ஓகேப்பா? நான் போயிட்டு மடி வீடியோ என்ன பண்ணுவேன், கட் பண்ணுவேன். ஏன்னா மடி அடுத்த சம்மு எழுதி உங்களுக்கு வந்து இதை ட்ராப் பண்ணி அடுத்த சம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்ன பண்ணுவேன், போய் கட் பண்ணிடுவேன். மடி என்ன பண்ணுவேன், அந்த சம்மெல்லாம் அழிச்சிட்டு மடி ரெண்டாவது சம் எழுதிட்டு மடி வந்து ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணிட்டு மடி வந்து ரெண்டாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். மடி மூணாவது சம்மு நாலாவது சம்மு ஒரு 5 சம்மு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், மொத்தம் 5 வீடியோவாக என்ன ஆகும், என்னோட கேமராவில் வந்து சேர்ந்து பதிவாகும். நான் என்ன பண்ணுவேன், அந்த சிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் போட்டு 5 வீடியோவும் என்ன பண்ணுவேன் எடுத்துகிட்டு வந்து 5 வீடியோவில் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் கட் பண்ணணும். ஏன்னா அங்கே கேமராவில் ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இங்கே வருவேன், இங்கே வர டைமு நாங்கள் நிற்கிற டைம் எல்லாமே நான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கிருந்து நான் போகிற டைம் நான் இங்கிருந்து நான் ஓகே முடிச்சுட்டு நான் போகிறேன்னா அந்த அதையும் நான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு எது இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் நான் தப்புன்ட்டுன்னு வச்சுங்களேன், அதன்படி நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி நம்ம நடுவில் வந்து ஒரு சில இது நம்ம சொருகணும். ஏன்னா மேக்ஸ் நடத்துகிறப்ப எல்லாருமே இப்போ மேக்ஸில் புலி கிடையாதுல்ல, நம்மளும் தவறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த தப்பை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இதை தப்பு பண்ணிடுவோம், மடி நம்ம போய் நின்றுட்டு அதுக்கான வேலைகள் நம்ம செய்வோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறப்ப ஃபேன் போடக்கூடாது, நிறைய இது இருக்குது. ஓகேங்களா? ஈஸியானது கிடையாது, ஏன்னா நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு போர்டு மேம் தான் தெரியும், ஆனால் என்னை சுற்றி இப்போ என்னென்னலாம் இருக்குன்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு இடம் நான் வந்து காட்டுறேன் நான். ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஓகே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோலாம் போய் எடுத்து நாங்கள் எடிட் பண்ணி ரெண்டர் கொடுப்போம். ஓகேவா? ரெண்டர் கொடுக்கும்போது நான் சொன்ன மாதிரிங்களா 1.5 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? அந்த ரெண்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது வீடியோவை கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மடியாது அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து மாற்றி விட்டு அது ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று ரெடி பண்ணும், அதுக்கே வந்து தலைவலியாகிடும். ஓகேங்களா? ஒரு சிலர் ஃப்ரண்ட் பேஜ் அப்படியே போட்டுருவோம், ஒரு சிலர் ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்ததுமே உங்களுக்கு இதுதான் இதோட கண்டென்ட் அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் பேஜ் கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லேயே நான் வந்து பெயிண்ட்ல யூஸ் பண்ணுவேன், ஒரு சிலர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியல. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி நாங்கள் அதுக்கு ஆனால் அந்த அது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகிடும். அதை ரெடி பண்ணும் அந்த 2.5 ஆகிற டைம் அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணிடுவோம். 2.5 ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி அது அப்லோட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எனக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, 3 மணி நேரம் ஆகும். அதை அப்லோட் பண்ணி எல்லாம் கொடுத்து ஓகே கொடுத்து நம்ம வெயிட் பண்ணுவோம். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப அதாவது ஒரு வீடியோ எடுத்து அதை இது பண்ணி எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஓகேங்களா, ஒரு பொண்ணு 10 மாதம் சுமந்து 10 மாதம் ஒரு குழந்தைய சுமந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பெத்தெடுக்கிறது சம்ம உண்மையிலுமே சொல்கிறேங்க, உண்மை நான் வந்து இது வந்து பெருசாக பில்டப் கொடுக்குன்னு நினைக்காதுங்க, உண்மையிலுமே சொல்கிறேன். ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது சம்மம், பெத்தெடுத்து அழகாக ஒரு குழந்தைய உங்கள் கையில் கொடுக்கும்போது ஐயா என்ன குழந்தை கருப்பாக இருக்குது, ஐயா என்ன தலை நீட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலரோட கமெண்ட். என்ன சார் வீடியோ சரியில்லை சார், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போடுங்க அப்படிம்பாங்க.
நமக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா அதுக்காக நம்ம ஒரு 4-5 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை அப்படியே மனசு உடஞ்சி போயிடும், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து அதோட ஈடுபாடே இல்லாமல் போயிடும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் நான் ஃபீல் பண்ணி, இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து அதை தாண்டி நான் வந்துட்டேன், அந்த ஃபீலை தாண்டி வந்துட்டேன். பட் இனிஷியலாக வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும், எனக்கு இப்போவும் ஒரு சில ஃபீல் இருக்கும், ஓகேவா? 1000 கமெண்ட் நல்ல கமெண்ட் இருந்தாலும் 2-3 கமெண்ட் நெகட்டிவாக வரும்போது அது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கும். பட் அது வந்து 1000 கமெண்ட் மற்ற இருக்கிற கமெண்டை பார்க்குறப்ப நமக்கு வந்து அது வந்து மறைஞ்சு போயிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சில வீடியோ பிடிக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு சில வீடியோ பிடிக்கலாம், ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்ம மிட் நைட்டில் ஒரு வீடியோ போடுறோம்னா எந்திரிச்சு அவங்க கடகடகடன்னு எந்திரிச்சு ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி, ஐயோ அந்த வீடியோ போட்டாங்களா, ஓகே எடுத்து டிஸ்லைக் பண்ணிவிட்டு அவங்க அப்போ தான் அன்றைக்கி அவங்க தூக்கம் வரும், அப்பா இந்த வீடியோக்கு இவனுக்கு நம்ம டிஸ்லைக் போட்டோம்டா அப்படின்ட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் எங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் எப்போல்லாம் டிஸ்லைக் போடுறீங்களோ அது உங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் தாட்டை வர வச்சிடும். ஏன்னா ஒருத்தர் அதுக்கான உழைப்பை வந்து எவ்வளோ தூரம் போடுறாங்க உங்களுக்கு தெரியாது, அது உதாசீனப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? பிடிக்கலையா, ஓகே உங்களோட இது பதிவை வந்து சார் இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை தான். நெகட்டிவே நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லுன்னு எதிர்பார்ப்பேன். நிறைய இடத்துல நான் அப்படி தான் சொல்லுவேன், ஒரு நெகட்டிவை நீங்கள் அதை பாசிட்டிவாக சொல்லி பாருங்கள், அது நெகட்டிவாக தெரியாது. ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, ஓகேங்களா? ஆனால் வந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கங்களேன், ஒரு உரிமையான இப்போ என்ன சொல்லணும்னா, ஏன்டா உன்னால நான் எவ்வளோ நம்பினேன், நீலாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குன்னு நினச்சேன், இவ்வளவு ஃபெயில் ஆகிட்டேடா, அடுத்தவங்க நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். அப்போ என்னன்னா அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டெரக்டாக சொல்கிறோம், ஆனால் அவனோட இதை வந்து உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கேன்டா, நீ அடுத்த எக்ஸாம் வாங்கு. ஸோ நெகட்டிவாக பாசிட்டிவாக சொல்லி பாருங்கள், அவன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த என்னென்னா மெயினாக வந்து இந்த வீடியோ பதிவு யூடியூப் சேனல்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறானுங்க, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, ஓகேங்களா? தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. யூடியூப் சேனல்கள் சம்பாதிக்கிறானுங்க, ஆனால் எஜுகேஷன் ஃபீல்டில் டிஎன்பிசி ஃபீல்டில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் அவங்க சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான், ஓகேங்களா? ஸோ அவங்க பெருசாக அவங்களும் சம்பாதிச்சு போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நானே எனக்கே இவ்வளோ தான் அப்படிங்கும் போது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000, 80,000 அப்படி வச்சுருக்கவங்க, இல்லை 30,000, 40,000 வச்சுருக்கவங்க நினச்சி பாருங்களேன், அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை என்ன வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? பட் அவங்க என்ன இனிஷியலாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஒரு வீடியோவும் எடுத்துங்களேன், எந்த ஒரு யூடியூப் சேனல் கூட எடுத்துங்க, எந்த ஒரு வீடியோ எடுத்துங்க, அதில் உழைப்பு இல்லாமல் இருக்காது. வேணாதானு ஒரு வீடியோ கொடுக்க மாட்டாங்க, அதில் அவங்க ஒரு உழைப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது டீச் பண்ணி போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தெளிவுபடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பாருங்களேன், அது வந்து உங்களுக்கு அது மூலமாக அவங்க வந்து சம்பாதிச்சிருப்பது கிடையாது, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கமெண்ட் தான், சார் நல்லா பண்ணுறீங்க, சூப்பர் சார், தேங்க்யூ சார், இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதுதாங்க அவங்களுக்கு பெருசாக. அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, அதுதான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்தா கூட அது வந்து அவங்களுக்கு வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷம் அதில் இதில் அந்த 10 லட்சத்தில் கிடைச்சிடாது, ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கல்வி வியாபாரம், இது நான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா? என்னது கல்வி வியாபாரம், வீடியோ லென்த்தை தாங்க போகும், இது ஒரே ஒன்று இதோட நான் முடிச்சிடுறேன், ஓகேங்களா? இதோட நான் முடிச்சிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா அகைன் இதை சம்மந்தமாக நான் வீடியோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி, ஓகேங்களா? கல்வி வியாபாரம், சார் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை வியாபாரமாக பண்ணுறாங்க, பேட்சுன்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஒன்றுமே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? கல்வியை ஏன் சார் இலவசமாக கொடுக்கமாட்டீங்க, கல்வியை வியாபாரம் பண்ணுறீங்க, கல்வியை கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் காசு வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கான ஒரு பதிலாக நான் இதை சொல்கிறேன், ஓகேங்களா? கல்வியை வியாபாரம் அப்படிங்கிறது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. கல்விக்கு வியாபாரம்ங்கிறது கல்வியை தப்பான முறையில் பயன்படுத்தி வியாபாரம் பண்ணுறது ஒன்று, ஓகேங்களா? ஆனால் தனக்கான உழைப்பை கொடுத்துட்டு அதுக்கான சேலரின்னு வாங்குறது வந்து வேறு, ஓகேங்களா? கல்வி வியாபாரம் அப்படின்னா டெட் எக்ஸாமே நடக்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறவங்க யாருமே சம்பளம் வாங்கக்கூடாது. நீங்கள் ஏன் டெட் எக்ஸாமில் போய் படித்து ஏன் படிக்கிறீங்க, ஏன் அதுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார் எனக்கு டீச்சர் வந்து ப்ரொஃபஷனாக இருக்குது. ஓகே, அது நீ ப்ரைவேட் ஸ்கூல்லேயே செஞ்சிடலாமே. ஏன் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் டீச்சராக போகணும், டெட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உட்காந்து ஏன் நினைக்கிறீங்க? அந்த இடத்துல உனக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கா இல்லையா? உனக்குன்னு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு குழந்தை இருக்குது, உனக்குன்னு குட்டி இருக்குது, உங்கள் ஃபேமிலி அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டி தானே நீங்கள் அந்த சேவை அப்படிங்கிறத போறீங்க. இல்ல ஒண்ணு டிஎன்பிசி படிக்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அது உன்னதமான ஒரு பணியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து டிஎன்பிசி படிக்கிறீங்களா, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா? யாராவது மனசாட்சி தொடர்ந்து சொல்லி பார்க்கலாம், உங்களுக்குள்ளேயும் ஆமா உங்களுக்கு சேவை செய்யணும் மனப்பான்மை இருக்கலாம், அந்த ஆர்வம் இருக்கலாம், எல்லாமே
இருக்கலாம். பட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா நமக்குள்ள சின்ன சுயநலம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும், குழந்தை குட்டிங்களையும் பார்க்கணும், அப்பா அம்மாவையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே நம்ம அது எக்ஸ்ட்ராவாக நம்ம சேவை செய்ய முடியும். எதுவுமே பண்ணாமல் நான் வந்து பார்த்தோன்னா அம்மா நான் டிகிரி முடிச்சுட்டேன் இப்போ போய் மக்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன், வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் விற்றுட்டு போய் நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னா ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு உண்டான ஒரு சேலரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீ செய்ய, அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சேவைங்கிறது நமக்கு தாண்டி நம்ம கொடுக்கறது தான், ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்கிறது கொடுக்கறதா ஓகே, பட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். நமக்கு தெரியுது ஓகேங்களா, நமக்கு தெரியுது, நம்ம இளைஞர்கள் நமக்கு தெரியுது, பட் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்கு அதை வந்து புரிய வைக்க முடியாது ஓகேங்களா? ஏன்னா அவங்க பட்டினியாக இருந்துட்டு நாம் வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. இல்லை ஃபஸ்ட்டு தன்னோட குடும்பமாக தன்னோட குடும்பத்தை நம்ம சரியாக பார்த்துக்கல, அதுக்கப்புறம் எப்படி சேவைன்னு நம்ம போய் செய்ய முடியும், மனசார நம்ம செய்ய முடியாது இல்லை ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல் வந்து இப்போ நானே இருக்கேங்களேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், எவ்வரி ஜனவரி மந்த் ஒவ்வொரு ஜனவரி மாதமே நான் பேட்ச் ஒன்று போடுவேன் ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் நான் வாங்குறேன் ஓகேங்களா? ஒவ்வொரு ஜனவரி மாதமே பேட்ச் ஒன்று போடுவேன், அதுக்கு ஃபீஸு 1000 ரூபீஸ் வாங்குவேன். அது அந்த வருஷம் ஃபுல்லாக என்னென்ன எக்ஸாம் வருதோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணுவேன் ஓகேங்களா? இது ஜனவரி மாதம் வாங்குறேனா ஓகே, மிடிலில் வந்து பேட்ச் பற்றி எங்கேயுமே எந்த இடத்துலையும் பேச மாட்டேன், அமௌண்ட்டை பற்றி எங்கே பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஓகேங்களா? இந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான், லிமிடெட் ஃபோன் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேறு யாரையும் ஆட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தேவையானது இவ்வளோ தான் போதும், இது வந்து என்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு இந்த வருஷத்துக்கு எனக்கு போதுமானது. ஏன்னா இதில் நாங்கள் ஒரு டீமாக வேலை செய்கிறோம், மூணு பேர் மூணு குடும்பம் இதில் இருக்குது, மூணு குடும்பத்துக்கும் ஓகே இந்த இவ்வளோ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணால் போதும், இதுக்கப்புறம் எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேங்க, இப்போ கிருஷ்ணோபா அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்ச் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களுடைய சேவை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு நாங்கள் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஒன்றும் வந்து வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இப்போ எங்களுடைய பேஸ் ஸ்டூடெண்ட்டு நல்லாவே தெரியும் ஓகேங்களா? பேஸ் ஸ்டூடெண்ட் நான் செய்கிற என்ன வேலை செய்கிறனோ அதே தான் உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஓகேங்களா? வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. என்ன 80% உங்களுக்கு நான் வந்து ஓப்பனாக கொடுக்குறேன், அவங்களுக்கு 100% பண்ணி கொடுக்குறேன், 20% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பண்ணுறேன் அவ்வளோதான். மீது 80% அவங்களுக்கு என்ன பண்ணோ அதே தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வார டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கலாம் அதே தான் அவங்களுக்கு படிக்கிறாங்க, வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருந்தன்மையான ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா? ஏன் சார் வெளியில் கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கூட கேட்டது கிடையாது, யாரும் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா? அதனால் வந்து என்னோடய பேஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையானவங்க ஓகேங்களா? ஏன் யூடியூப் சேனல் வந்து ஓப்பனாக நம்ம கொடுக்குறோம்னா அது வந்து ஓகே கஷ்டப்ப அந்த 1000 ரூபா கொடுத்து சேர முடியாத கூட கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அகைன் நான் வந்து 2020 ஜனவரியில் போடுவேன், அவ்வளோதான். அந்த ஜனவரி மாதம் போடுறதோட சரி ஓகேங்களா? அது குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதோட சரி, கரெக்டாக January 1 ஸ்டார்ட் பண்ணிடுவேன், 6 மாதம் கோச்சிங் கொடுப்பேன். 6 மாதம் கோச்சிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடுவில் எந்த ஒரு இடத்துலையுமே ஜனவரி மாதம் பேட்சுக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம் அவ்வளோதான், வேறு எந்த ஒரு வீடியோலையுமே பேட்ச் பற்றி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டோம் ஓகேங்களா? இதில் வந்து இது வந்து கல்வி வியாபாரம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். ஏன்னா இது என்னோடய ஃபேமிலிக்கும் சரி, என்னோடய குழந்தை குட்டிக்கும் சரி, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் சரி, என்ன சார்ந்து இருக்கிற என்னுடைய நான், ஏன்னா இதில் வந்து ஒரு டீமாக நாங்கள் பண்ணுறோம், மொத்தம் 3 பேர் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அவங்களோட குடும்பத்துக்கும் சரி அவங்களுக்கும் பார்த்துக்கணும் ஓகேங்களா? இதை வந்து இதை நாங்கள் பண்ணால் தான் மற்றபடி நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறையா நாங்கள் பண்ண முடியும். இப்போ நாங்கள் நம்ம யூடியூப் சேனல் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதில் இதை மட்டுமே பேஸ் பண்ணி கல்வி வியாபாரம் ஆகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி நிறைய பண்ணுறோமே. ஒவ்வொரு யூடியூப் சேனலுமே சொல்கிறாங்க, எல்லா யூடியூப் சேனலுமே அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு குழந்தை குட்டி இருக்கும், அதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் போடதா செய்வாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க இல்லையா? ஒவ்வொரு யூடியூப் சேனலுமே சரி 70% வந்து பார்த்தீங்கன்னா 70% வீடியோ உங்களுக்காக தான் போடுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படிங்கிறத போகிறாங்க. ஒரு 30% மட்டும்தான் அவங்களுக்காக போடுறாங்க. ஏன் இந்த 30% பிடிக்கலாம் விட்டுருங்க. சாரி, இந்த 30% உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க. 70% உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வீடியோ போடுறாங்களே, எல்லா யூடியூப் சேனலுமே ஃப்ரீயாக தான் வீடியோ போட்டுருக்காங்க. அந்த 30% அவங்களுக்காக போடுறாங்க, அவங்க ஃபேமிலிக்காக போடுறாங்க, அவங்களுடைய தேவைக்காக போடுறாங்க. விருப்பம் இருந்தால் சேருங்க, சேராதுங்க. ஆனால் 70% உங்களுக்காக போடுறாங்க, ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த 30% வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பாக வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து எனக்காக நான் பேச கிடையாது, எல்லா யூடியூப் சேனலுக்காக தான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா? இது மூலமாக நீங்கள் என்ன தப்பாக நினைச்சாலும் சரி, என்ன நீங்கள் பயங்கரமாக அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னே, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு போஸ்டிங் போகிறீங்க, நீங்கள் சேவை செய்கிறதுக்காக மட்டும்தான் போகிறீங்களா? கிடையாது. இல்லை, சேவை செய்கிறதுக்காக மட்டும் கிடையாது, நம்ம குடும்ப கொடுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா சேவைங்கிறது உங்களுக்கு வரும் ஓகேங்களா? இது காமனாக நடக்கிறது தான் ஓகேங்களா? ஸோ இதை வந்து கல்வி வியாபாரம் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முதலமைச்சருக்கு ஒரு மனு கொடுங்க, டைரெக்டாக போய் மனு கொடுங்க. கல்வி ஏன் வியாபாரம் பண்ணுறீங்க? ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் போய் ஒரு கவர்மெண்ட் நான் படித்தப்பவே வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படிச்சுட்டு வந்தேன். நான் வந்து படிக்க போய் கட்டட ஃபீஸ்ன்னு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க ஓகேங்களா? அந்த 600 ரூபா ஃபீஸ் அப்போ நான் கட்டி தான் நான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் நான்.
இல்லையா? நீங்கள் காலேஜெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, காலேஜ் படிக்கிற ஃபீஸ் கட்டாமலே வந்தீங்க, ஃபீஸ் கட்டி தானே படிச்சுட்டு வந்தீங்க. எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் கல்விக்குன்னு அமௌண்ட் கொடுத்து தானே படிச்சுட்டு வந்தீங்க. அங்கே கேட்காத கேள்வி இங்கே வந்து உங்களுக்கு இலவசமாக ஒரு சில வேலைக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதை மட்டும் நீங்கள் பார்க்காம நாங்கள் அமௌண்ட்னு ஒன்று வாங்குறத மட்டும் நீங்கள் கல்வி வியாபாரமாக்குறீங்க, கல்வி இது பண்ணுறீங்க, கல்வி அது பண்ணுறீங்க. கல்வி வியாபாரமாக நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. எங்கள் தேவைக்கு, எங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான், எங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நாங்கள் பண்ணிட்டு தான் எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் அதை பண்ணவே கூடாது, கல்விக்கு வியாபாரமே பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுனா ஒரு யூடியூப் சேனல் இருக்காது, உங்களுக்கு கைடன்ஸே இருக்காது. எல்லாமே நீங்கள் போய் டேரெக்டாக ஒரு கோச்சிங் சென்டரில் போய் பணம் கட்டி தான் நீங்கள் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எங்கே கிடைக்குது, இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. எவ்வளோ பேர் இதில் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? எவ்வளோ பேர் யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் வீட்டிலேருந்து, அதாவது ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாதவங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் மூலமாக நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அது தெரியல, எனக்கு இதை பற்றி எனக்கு புரியல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யூடியூப் சேனல் மூலமாக நான் எதுவுமே கற்றுக்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ, ஒரு எக்ஸாம் பற்றின ஒரு டீட்டெயில் தெரியணுனாலும், ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் அது எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும், எல்லாருமே ஒரு பாடம் எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும், இதுதாங்க கைடன்ஸ், இதுதாங்க யூடியூப் சேனல் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சேனல் வேணால் எடுத்து பாருங்க, இதுதாங்க உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் பாருங்களேன், அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் பாருங்களேன். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நமக்கு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துங்க. ஏன் நெகட்டிவ் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க? ஒரு காய்கறி கடைக்கு போனால் மட்டும் எல்லாமே தக்காளி அள்ளி போட்டு வந்துடுங்களா? அதனால தக்காளி கெட்ட தக்காளி பார்த்து தானே வாங்குறீங்க. அதே மாதிரி தானே இந்த இடத்துலையும் நமக்கு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் எங்களோட அத்தியாவசியக்கு, ஆமாம் நாங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் சும்மா பண்ண கிடையாது, இல்லை நாங்கள் ஒரு பேட்சுன்னு போகிறோம்னா நாங்கள் சும்மா பண்ண கிடையாது. அதுக்கான உழைப்பை நாங்கள் போடுறோம், இல்லை உழைப்பை போடாமலே நாங்கள் உங்கள்கிட்ட வருமான ஊதியம் வாங்குறது கிடையாது, இல்லை அதுக்கான உழைப்பும் போடுறோம். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு சர்வீஸை நம்ம ஒரு சில வேலைக்கு நம்ம பண்ணிட்டுருக்கோம். எல்லாருமே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த யூடியூப் சேனல் பண்ணுங்கள், பேட்சுன்னு போட்டு பேட்ச் சம்மந்தமாகவே போடுறது கிடையாது. அவங்க டீச் பண்ணி ஒரு சில வீடியோஸ் போடுங்க, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேட்ச் சேரலையா, அது மட்டும் எடுத்துக்கங்க. உங்களை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றி காசு சம்பாதிங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு இதில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? அதில் நீங்கள் நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. கெட்டதுன்னா அதுக்காக வந்து பார்த்தோன்னா எல்லா யூடியூப் சேனலுமே ஓகேங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, ஓகேங்களா? அதில் நீங்கள் நல்லது கெட்டது நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கல்வியை வியாபாரமாக பார்க்குறவங்களை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா போதும், ஓகேங்களா? ஆனால் அத்தியாவசிய தேவைக்காக ஒரு சிலர் வந்து பண்ணுற அதை வந்து பார்த்தோன்னா கல்வி வியாபாரம் நினைக்காதீங்க, ஓகேங்களா? அவங்க பண்ணுற மற்ற வேலைகள்னு பாருங்கள், பார்க்குறப்ப இது வந்து பெருசாக உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஜென்ரலாக திங்க் பண்ணி, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். பேச்சு வந்து எல்லாருமே பேசலாம், மெஸ் கமெண்ட் வந்து எல்லாருமே கமெண்ட் பெருசாக டைப் பண்ணலாம், பயங்கரமாக பண்ணலாம். பட் உங்களுக்குன்னு அந்த ஃபேமிலின்னு ஒரு இது வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நான் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்காமல் மக்களுக்கு நான் வந்து சேவை செய்கிறேன் அப்படின்னா நான் சல்யூட் பண்ணுறேன். பட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் நான் ஒன்று பேச்சுலராக இருக்கணும், இல்லை எனக்கு சார்ந்தவங்க யாருமே இருக்கக்கூடாது, நான் அது அப்படி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, இனிஷியலாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இனிஷியலாக ஒரு சிலர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு நெகட்டிவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஊக்கம், அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? புதுசாக ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ண. ஏன்னா நானே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் நான் டிஎன்பிசி வந்து ஒரு 4-5 வீடியோ கொடுக்குறப்ப ஓகே எனக்கு அது வந்து டிஸ்கரேஜாக வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் கேப் விட்டேன், அதுக்கப்புறம் அகைன் நான் வந்தேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எதனால் நம்ம வந்து தாண்டி தான் வந்தாங்கன்ட்டு நான் வந்தேன். ஸோ அது நான் ஸ்டார்டிங்கில் போயிருந்தேன்னா இன்றைக்கி ஷோ பாடமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக வரவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதில் இருக்க நல்லது மட்டும் பாருங்கள், கெட்டதை எதுவும் பார்க்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம நம்ம வந்து இது இந்த வீடியோவே வந்து பார்த்தோன்னா நம்ம என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வச்சுருவோம், ஏன் சார் இவ்வளோ தூரம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இருந்தாலும் மற்றவங்களுக்கும் நம்ம அதுக்கான விளக்கம் கொடுக்கணும், யூடியூப் சேனல் மூலம். ஏன்னா யூடியூப் சேனல் காரணம், யூடியூப் சேனல் காரணம், யூடியூப் சேனலில் கொள்ளக்காரங்களா? கிடையாது. நாங்களும் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நாங்கள் டீச் பண்ணி தான் நாங்கள் போகிறோம், நாங்கள் வந்து கொள்ளக்காரன் கிடையாது இல்லை. ஸோ யூடியூப் சேனல் காரணம்னா நீங்கள் வந்து கேவலமாக நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. எங்களுக்கும் எங்களுக்கும் நாங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நாங்களும் ஒரு மனுஷங்க தான். எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான ஆசைகள் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் எங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பெருசாக நாங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆண்ட் இண்டியா, ஆங்கிலோ இண்டியனா ஏதோ சொல்லுவாங்களே, ஆண்ட் இண்டியனா, ஓகே அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஸோ நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கு குடும்பம் குட்டிகள் இருக்குது, நாங்களும் அத்தியாவசிய தேவைகளுக்காக நாங்கள் வந்து போராடிட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இருக்க நல்லது மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணோபுடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.